ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் அப்படியே டைப் பண்ணாலே போதும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இந்த ஒர்க்கை ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப்லெஸ் பீப்புள், ஹோம் மேக்கர், யார் வேணாலும் இந்த ஒர்க்கை பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த மந்தோடைய கிவ்அவே முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் இன்னும் யாரெல்லாம் இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ கட்டாயமாக இந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸு தான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேர்ட், இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த், இந்த வீடியோவை உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். யார் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க அதிகமாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்களா? அப்போ அந்த லக்கி வின்னர் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரீலான்சரில் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஏன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு, உங்களுக்கு எந்த என்ன தெரியுமோ, எக்ஸல் தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸலுக்குரிய ஜாப்ஸு, நெக்ஸ்ட்டு என்னதுன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், அதுக்கடுத்து வெப் ஸ்கிராப்பிங், இல்லைன்னா டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி, டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி எல்லா ஜாப்ஸுமே இதில் இருக்குது. இதில் கொடுத்துருக்கிறது என்னதுன்னா, நம்மளுடைய இந்தியன் ரூபீஸ்லேயே 1056 ஜாப்ஸு இதில் இருக்குது. அதாவது இன்றைக்கி மட்டுமே இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாருங்கள், இந்தியன் ரூபீஸில் தான் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பெர் ஹவருக்கு தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீலான்சரில் பெர் ஹவருக்கு இவ்வளோ ரூபீஸ் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க உங்களுக்கு ஒர்க்கே கொடுப்பாங்க. நீங்கள் பெர் ஹவருக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வீக்ஸுக்கோ இல்லை மந்த்துக்கோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளவு அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். ஓகே, இதில் எப்படி நம்ம அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீலான்சர்லேருந்து ஒர்க்கு பண்ண போறீங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஒர்க்குன்னு நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பேஜும் ஓப்பன் ஆகும். அதாவது கண்டினியூ வித் ஃபேஸ்புக், இதில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்குதோ அதிலிருந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க. இதில் நம்மளுடைய இமெயில் ஐடியை வச்சு நம்ம இதில் லாகின் பண்ணலாம். இதில் இமெயில் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் உங்களுடைய பாஸ்வேர்ட், அதாவது நீங்கள் இதில் நியூவாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணினதுக்கப்புறம் அக்ரி டு த ஃப்ரீலான்சர் யூசர் அக்ரிமெண்ட் அண்டு ப்ரைவசி பாலிசி, இதில் யூசருடைய அக்ரிமெண்ட் இருக்கும், ப்ரைவசி பாலிசியும் இருக்கும். அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு
இந்த பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் ஃப்ரீலான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் யூசர் நேம் கேட்கும், அந்த யூசர் நேமை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் அக்கௌண்ட் டைப்புன்னு கேட்டிருக்காங்க, இதில் ஐ வாண்ட் டு ஒர்க்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுடைய ஸ்கில்ஸை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இதில் உங்களுடைய ஸ்கில்ஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் டேட்டா என்ட்ரி அண்டு அட்மின் இருக்கும், நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிறோம். டேட்டா என்ட்ரி அண்ட் அட்மின்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா சைடில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டேட்டா என்ட்ரியில் 1052 ஜாப்ஸ் இருக்குது, எக்ஸலில் 1041 ஜாப்ஸ் இருக்குது, டேட்டா ப்ராசஸிங்கில் 597 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வெப் சர்ச்சிங்கில் 233 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் இதில் 196 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இதில் 113 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட் இதில் 67 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு இமெயில் ஹேண்ட்லிங் இது எல்லாமே வந்து அட்மின் இதில் வரும். இமெயில் ஹேண்ட்லிங்கில் 51 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் இதில் 45 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் இதில் 44 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு எக்ஸல் மேக்ரோஸ் இதில் 36 ஜாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு புக் கீப்பிங் இதில் 37 ஜாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுக்கும் ஃபோட்டோ கேட்குது, ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு நேம் அண்டு லாஸ்ட் நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இதில் உங்களுடைய ஃபுல் நேமையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் பிகினரா இல்லை இன்டர்மீடியேட்டாக இல்லை அட்வான்ஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் ஃப்ரீலான்சருடைய ஹோம் பேஜு. நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு ஆக்டிவேஷன் கோட் அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுடைய இமெயில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாச்சு. இதில் எல்லா ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் நம்ம செகண்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்னதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஃப்ரம் பிடிஎஃப் டு எக்ஸல். பிடிஎஃப் ஃபைலில் உள்ள எல்லா டேட்டாவையும் நம்ம எக்ஸல் ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றணும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 to 30 டாலர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இதனுடைய ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா டேட்டா ப்ராசஸிங், டேட்டா என்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், பிடிஎஃப் தெரிஞ்சிருக்கணும், காப்பி டைப்பிங் அதை பார்த்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஹவர்லி எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களோ அதை நீங்கள் ஹவர்லி பேசிக்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஹவர்லி பேசிக்லேயும் இருக்கும், ஃபிக்ஸட் பேசிக்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஜாப் கொடுக்குறவங்க அவங்களுடைய
ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஜாப்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணி, அதாவது வித்தின் டைம்குள்ளே, பர்டிகுலர் டைம்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அமௌண்ட்டு அவங்க பே பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் இதில் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பர்டிகுலர் டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. இதிலே பாருங்கள், நிறையா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்ச் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் போய் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.